ஹே கைஸ் வெல்கம் டு ஃபார்மஹாலிக். திஸ் இஸ் கார்த்திக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழியஸ் கிழங்கோட பராமரிப்பு, அதாவது கோழியஸ் கிழங்கு வந்து பயிரிட்டு அதை வந்து அறுவடை வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோழியஸ் கிழங்கு பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த கோழியஸ் கிழங்கு வந்து எந்த மாதிரி மண்ணில் வந்து இதை பயிர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மண் அல்லது சரளை மண் அந்த மண்ணிலலாம் இந்த கோழியஸ் பயிரை வந்து பயிரிடலாம். ஆனால் கடினமான நிலப்பரப்பில் வந்து இந்த கோழியஸ் கிழங்கை பயிர் பண்ண முடியாது. அதை பார்த்திங்கன்னா களிமண் அந்த மாதிரி இடல, ஏன்னா நீர் வந்து அங்கே தேங்கி நிற்கும், நீர் பூமி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நீரை இழுத்துக்காது, அதனால் நீர் தேங்கி நிற்கும், அது வந்து கோழியஸ் கிழங்குக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா இப்போ மழையே பெய்யுது அப்படின்னா நீர் வந்து நிலத்தில் பூமி இழுத்துடணும், அது தேங்கி நின்றுச்சு அப்படின்னா கோழியஸ் கிழங்கோட வேறு அழுக ஆரம்பிச்சிடும். மழை அதாவது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு ஆண்டுக்கு 70 சென்டிமீட்டர் மழை இருந்தாலே போதும். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நீர்ப்பாசன வசதிக்கு இந்த கோழியஸ் கிழங்கை நம்ம பயிர் செய்யலாம். வணக்கம், நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் மணிவளந்தான் பஞ்சாயத்து இருக்கிறோம். இந்த கோழி செடி வந்து 27 வருஷம் ஆகுது சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு வந்து. இந்த கிழங்கு தான், இதுதான் கோழிஸ் கிழங்கு. இந்த கிழங்கு இறதயத்துக்கு ஆகுது, அதேமாதிரி சாப்பிட்ற ஊறுகாய்க்கும் ஆகுது. இது எல்லா இதுக்குமே ஆகுது, எதுக்கும் ஆகலின்னா சொல்ல முடியாது, எல்லா இதுக்கும் ஆகுது. இது கிழங்கு கம்மியாக இருக்குது, இது வந்து கிழங்கு அதிகம் இல்லை. இந்த செடியில் கிழங்கு ஒரு செடிக்கு 1 கிலோ, 1.5 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ அப்படி தான் இருக்கும். அது வந்து நடவு பொறுத்து நம்ம பண்ணுற பாங்கை பொறுத்து அப்படி வரும். இது பூரா மூலிகைக்கு தான் ஆகுது, இந்த செடி பூராமே இந்த கிழங்கு பூராமே மூலிகைக்கு தான் ஆகுது. 40-45 கிலோ கூட இந்த கிழங்கு விற்றுது. இன்றைக்கி கிழங்கு ரேட்டு கம்மியாக இருக்குது, அதனால் இது இங்கே நம்மக்கிட்ட இந்த கிழங்கை வாங்கி வெட்டி நம்ம கொடுத்தோம்னா இது கொண்டு போய் மில்லில் போட்டு அரைச்சி பெங்களூருக்கு அனுப்புவாங்க. இந்த பெங்களூருக்கு அனுப்புனா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஆயில் எடுத்து பவுடர் ஆக்கி இந்த பவுடர் ஆக்கி வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்புவாங்க. அங்கே அனுப்புனா தான் இந்த மெடிசின் ஆகி வருது. எல்லா இதுக்குமே ஆகுது, இதுக்குன்னு இல்லை. இது வந்து மூலிகை செடி, மூலிகை கிழங்கு, எல்லா வைத்தியத்துக்கும் இது ஆகுது. இது 6 மாதத்து பயிர், மழை காலத்தில் தான் நடணும். ஆடி ஆவணி புரட்டாசிக்கு நட்டால் அதிலிருந்து நல்லா வரும். இது ஏக்கருக்கு 10 டன்னு 12 டன்னு வருது, நல்லா செஞ்சால் வரும். இல்லைன்னா 7 டன்னு 8 டன்னு வரும், 2 டன்னு 3 டன்னு வரும். நம்ம எந்த அளவுக்கு மகசூலில் நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு இதுலேயும் எடுக்கலாம், லாபம் இதில் நல்ல லாபம் இருக்குது. இந்த கோழியஸ் கிழங்கு பயிர் பண்ணுறதுக்கு நிலத்தை எப்படி தயார் செய்யணும் அப்படின்னா, நிலத்தை வந்து நல்லா உழுதுட்டு ஏக்கருக்கு 15 டன் தொழு உரத்தை வந்து மண்ணில் போடணும். போட்டு அதுக்கப்புறம் 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார் பிடிக்கணும். பார் பிடிச்சதுக்கப்புறம் பயிரின் பக்கவாட்டு தண்டுகளை ஜூன் ஜூலை அல்லது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நடவு செய்யணும். இடைவெளி எவ்வளவு இடைவெளியில் அந்த செடிகளை நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் அமைக்கப்பட்ட பாரில் 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் நாற்றுகளை நட செய்யணும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 37,030 செடி தேவைப்படும். இதுவே வந்து வளம் குறைஞ்ச மண் அப்படின்னா 30 சென்டிமீட்டர் இடைவெளியே நம்ம நடவு செய்யலாம். அதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா, ஒரு ஏக்கருக்கு 55,500 செடி நடவு செய்கிறதுக்கு தேவைப்படும். இந்த கோழியஸ் கிழங்குக்கு என்ன மாதிரி ஊட்டச்சத்துலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ தலைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, 50 கிலோ சாம்பல் சத்து, அதுக்கப்புறம் உரம். அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் 10:26:26 அந்த ரேஷியோ காம்ப்ளெக்ஸில் 231 கிலோ, யூரியா 15 கிலோ. இதை நான் உங்களுக்கு சாட் மாதிரி வீடியோவில் போடுறேன், பார்த்துக்கோங்க. கோழியஸ் கிழங்குக்கு நீர் பாசனம் எப்படி வந்து தண்ணி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி நட்ட மொதல் மாதம் வாரம் ஒரு முறை வந்து தண்ணி விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விடணும். இப்படியே விட்டுட்டு வந்து அந்த செடி வந்து நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க அப்படின்னா, 10 நாளைக்கு முன்னாடியே வந்து தண்ணி ஒரு தண்ணி விட்டுட்டு நிறுத்திடணும். அதாவது பார்த்திங்கன்னா அறுவடைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடக்கூடாது. அடுத்து வந்து கோழியஸ் கிழங்கில் ஏற்படும் நோய், என்ன மாதிரி நோய்கள்லாம் இதில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்க்கப்படுறது வந்து நூற்புழு. அந்த நூற்புழு வந்து எப்படி தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழியஸ் கிழங்கோட வேர் நுனியில் போய் அது உட்காந்துக்கும். அது உட்காந்துட்டு வர சத்தை வந்து பயிருக்கு மேலே போகவிடாமல் அந்த வேரில் இருந்துகிட்டே அந்த சத்தை வந்து அதை சாப்பிட்றோம். அதனால் என்ன ஆகும்னா, மேற்பகுதி வந்து காஞ்சிரும். இந்த மாதிரி நூற்புழு தாக்கிடுச்சு அப்படின்னா,
நீங்கள் அந்த செடியை வந்து பிடுங்கி பார்த்தாலே தெரியும், அந்த வேர்லாம் வந்து தடிப்பு தடிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி. இந்த நூற்புல் வந்து இன்னும் என்ன மாதிரி காய்கறி வகையெல்லாம் தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த கிழங்கு இந்த வகையை தான் தாக்குது. எப்படின்னா இந்த சேனைக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, இந்த கிழங்கு வகைகளையும் இந்த நூற்புழு வந்து மாற்று உணவாக எடுத்துக்கும். இப்படி இந்த தாக்கத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும். எண்ணிக்கை குறைஞ்சா என்ன ஆகும், நம்ம மகசூலில் பெரிய அடி வாங்கும். இந்த நூற்புழு வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இயற்கையான முறையிலே கட்டுப்படுத்தலாம். அது என்ன அப்படின்னா, வந்து கிழங்கு நடவு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தில் வந்து நூற்பயில் தாக்குதல் வருமா அப்படின்னு பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும். அப்படி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதுலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து, நீங்கள் எந்த நிலத்தில் வந்து இந்த கோலியஸ் பயிரை வந்து பயிர் இடுறீங்களோ அந்த நிலத்தில் வந்து சோளம், மக்காச்சோளம் அது மாதிரி வந்து நூற்புழு தாக்காத பயிரை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பயிரிட்டுக்கிட்டே வரணும். இப்படி பயிரிடுனா என்ன ஆகுனா, அந்த நூற்புழு அந்த இதில் இருந்தாலும் இந்த செடிகளை பயிரிடுறப்போ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும், அழிச்சிரும். இது மட்டும் இல்லாமல் மேரி கோல்டு அப்படின்னு சொல்லப்படுற பூ, அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா செண்டு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பூவில் உள்ள திரவம் வந்து இந்த நூற்புழு வந்து அழிக்கிறதுக்கு ரொம்பவே இதுவாக இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது. இந்த பூ வந்து பார் போடுறப்ப அப்படி இல்லைன்னா ஊடு பயிராக மட்டிங்க அப்படின்னா இந்த நூற்புழு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நோய் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம், வேரழுகல் நோய். அந்த நோய் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த பயிரில் வந்து தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்னா அப்போ வந்து இந்த வேரழுகல் நோய் வந்து ஏற்படும். அது ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும், அது எப்படி அந்த வேரழுகல் நோய் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுசேரியம் கிளாமிடோஸ்புரம் அப்படிங்கிற பூசணம் வந்து அந்த ஏற்படுது. அந்த பூசணம் வந்து நடவு செஞ்சு வந்து 50 நாள் வரைக்கும் அது தெரியாது, 60வது நாள் தான் திடீர்னு இந்த பூசணம் வந்து தெரிய வரும். இது தெரிஞ்சு இது தெரிகிறப்போ வந்து என்ன ஆகும்னா வேர் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து கட்டுப்படுத்துறதுங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம், பட் அதுக்கும் கட்டுப்படுத்தலாம், அது வந்து நான் சொல்கிறேன். முக்கியமாக வந்து இந்த ஆகஸ்ட் நவம்பர் மாதத்தில் வந்து இந்த கோலியஸ் கிழங்கை பயிர் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த நோய் வந்து அதிகம் தாக்குது. இந்த நோய் தாக்குனதுக்கப்புறம் இந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியோட இலை வந்து பழுப்பு நிறத்தில் வந்து இருக்கும். இந்த நோய் வந்து ரொம்ப தீவிரமாயிடுச்சு அப்படின்னா இந்த செடியே வந்து கருகிடும், அதாவது வந்து காஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர் உட்பகுதியில் வந்து கருப்பு நிறம் பூசணம் மாதிரி இருக்கும், அப்படியே படர்ந்து அது வேரே வந்து அழுகி போயிடும். இதுதான் வந்து வேரழுகல் நோய். இதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலில் வந்து வடிகால் வசதியோடு இருக்கணும். அதாவது இப்போ நீர் வந்து மழை பெஞ்சாலோ இது வந்தாலோ நீர் நிற்கிது, ரொம்ப கனமழை பெஞ்சிருச்சு அப்போ நீர் வந்து நின்றும், அதை வந்து வடியணும். நீர் வடிகிற மாதிரி நம்ம வயலை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொல்ல மாதிரியே சுழற்பயிற்சி முறையை வந்து நம்ம கடைபிடிக்கணும். இன்னொன்று இருக்குது, நம்ம அந்த தண்டு குச்சிங்களை வந்து வயலில் நடுறதுக்கு முன்னாடி கார்பன் டாசிம் 1 கிராம் 1 லிட்டருக்கு, இல்லாட்டி கார்பன் ஆக்சி குளோரைட் 2 கிராம் 1 லிட்டருக்கு இந்த மருந்தை வந்து செடிகளுக்கு மேலே வந்து தெளிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேற சுற்றி வந்து இதை ஊற்றி விடணும். இப்படி ஊற்றி விட்டீங்க அப்படின்னா வேரழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். ட்ரைகோடெர்மா விரிடி அப்படிங்கிற பூஞ்சாங்கொல்லி மருந்தையும் 1 ஏக்கருக்கு 5 கிலோ அப்படிங்கிறதுல வந்து 250 கிலோ பொடி செய்யப்பட்ட தொழுவரத்தில் வந்து கலந்து 20 நாள் இடைவெளி, அதாவது ஃபஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அடுத்து 20 நாள் கழித்து, இது மாதிரி வந்து 2 முறை வந்து மண்ணில் வந்து செடிகளை சுற்றி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நோயை வந்து கம்ப்ளீட்டாக கட்டுப்படுத்திடலாம். வேரழுகல் நோய் பார்த்தாச்சு, அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்து என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வாடல் நோய். இந்த நோய் வந்து எங்கே அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் தான் வந்து சில பகுதியில் வந்து இந்த நோய் வந்து அதிகமாக காணப்படுது. இந்த நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடோமோனாஸ் செலேனியாரம் என்னும் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் அது வந்து அட்டாக் பண்ணுது. அது அட்டாக் பண்ணுறதுனால தான் இந்த பாக்டீரியா வாடல் நோய் அது வந்து இதாகுது. இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரில் வந்து உள்ளே வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கும், அப்படி இல்லைன்னா வெள்ளை நிறத்தில் வந்து கோடு கோடாக இருக்கும். அது அப்படி இருந்தால் அது வந்து பாக்டீரியா வாடல் நோய். நம்ம வந்து இலை வந்து நல்லா பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். இந்த பாக்டீரியா வாடல் நோய் வந்து அதிகம் தாக்கப்பட்டால் அந்த பயிரெல்லாம் வந்து காயறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த பாக்டீரியா வாடல் நோயை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்டோசைக்ளின் அப்படிங்கிற மருந்தை வந்து 300 BPM அளவில் மண்ணில் உள்ள செடியில் வந்து வேரை சுற்றி வந்து இதை வைக்கணும். சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற உயிர்கொல்லி மருந்தை வந்து 1 ஏக்கருக்கு 5 கிலோ மருந்தை 250 கிலோ தொழு எருவோட கலந்து செடிக்கு வந்து கொடுத்தா நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து இந்த கோலிஸ் கிழங்கு வந்து எப்படி அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கோலிஸ் கிழங்கு வந்து 6-7 மாதத்துக்குள்ள அறுவடைக்கு தயாராகிடும். அப்படி தயாரான செடி வந்து மண் வந்து ஈரப்பதமாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த செடியோட தாளெல்லாம் கட் பண்ணி விட்றணும். கட் பண்ணிவிட்டு அந்த கிழங்கை வந்து பொறுமையாக நோண்டி அடிபடாமல் அந்த கிழங்கு எடுக்கணும். அப்படியும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டிராக்டரை வச்சு அந்த கலப்பையில் வச்சு அப்படியே மேலே மண்ணை அப்படி
எடுத்து விட்டு கிழங்கு அடிபடாமல் எடுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கோழிஸ் கிழங்கு வந்து அறுவடை செய்யணும். ஸோ இது எவ்வளோ மகசூல் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 15-20 டன் பச்சை வேர்கள் அல்லது 2000-2200 கிலோ உலர்ந்த வேர்கள் மகசூலாக கிடைக்கும். ஸோ அறுவடை பண்ணியாச்சு. அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த கிழங்கை வந்து நேர்த்தி பண்ணணும். அது எப்படி அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கிழங்கை வந்து நிலவாக்கில் குறுக்காக சின்ன சின்ன துண்டாக வந்து கத்தியை வச்சு வெட்டிடணும். அது வெட்டின பிறகு வந்து வெயிலில் வந்து வச்சு சீராக உலர்த்தணும், அதாவது காய வைக்கணும். கிழங்கை வந்து வெட்டுவதற்கு வந்து இப்போ வந்து நிறைய கருவிகள்லாம் இருக்குது. ஸோ அந்த துண்டுகள்லாம் வந்து காயறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் எடுத்துக்கும். ஸோ அப்படி காய வச்ச கிழங்கில் வந்து 8% மட்டும்தான் நீர் இருக்கணும். ஸோ இப்படி நம்ம ரெடி பண்ண இந்த கிழங்குகள்லாம் எதுக்கு பயன்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோஸ்கோலின் அப்படின்னு சொல்லப்படுற வேதிப்பொருள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது மருத்துவத்துறையில். ஸோ இவ்வளோ தான் வந்து கோழிஸ் கிழங்கு வந்து எப்படி பயிர் பண்ணி அதை எப்படி அறுவடை வரைக்கும் கொண்டு வரது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு விட வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லா வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.